ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பேர் போட்ட அந்த மீன்வளத்துறை இது மசோதா அதையும் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு அதிமுக தரப்புலேருந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கல. அதான் நீங்கள் பத்திரிகை கட் பண்ணிட்டாங்களே, நான் பேசுனதை அது வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அந்த லைவை கட் பண்ணிட்டாங்க. ஆன்மீக ரீதியின் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2018 தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. மிகச்சிறப்பான முறையிலே தேதியின் புரட்சி தலைவி அம்மாவர்கள் கல்விக்கு முன்னுரிமை தந்தார்கள். பல பல்கலைக்கழகம் துவக்குவதற்கு அடித்தளமாக அமைத்தார்கள். மாண்புதீரின் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கலை மற்றும் அறிவு கல்வி இருந்தது. அதே போல் மருத்துவக் கல்வியில் அதிகமாக வந்த அதிமுக ஆட்சியில் தான் சட்டக்கல்லூரியில் வந்தது, பொறியியல் கல்வி வந்தது, வேளாண்மை கல்வி வந்தது, கால்நடை மருத்துவக் கல்லூரி வந்தது, பாலிடெக்னிக்கல் ஐடி கல்லூரி, இப்படி பல கல்லூரி வந்த விரைவில் தான் 2011 திமுக இருந்து ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக போக்கு பொறுப்பேற்கின்ற பொழுது தமிழகத்தில் உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை 134% இருந்தது. அதிமுக அரசு 10 காலம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அதிகமான நிதி பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் ஒதுக்கியதன் விளைவாக புதிய கல்லூரிகள், நான் சொன்ன புதிய கல்லூரிகள் அதிக அளவு திறந்திருக்கிறாங்க. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சி உருவாக்கப்பட்டது. அதனால தான் 2030 இந்தியாவில் 2030 தமிழ்நாடு அடைய வேண்டிய இலக்கை 2019-20 152 பேர் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசு. அதையெல்லாம் சொன்னேன் அப்படியே லைவ்ல அப்படியே லிங்கை கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா பெயர் வந்து இப்படி எல்லாம் செய்த இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு புரட்சி பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100 விழாவிலே நான்கு அம்மாவுடைய அரசு அதற்கு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருநாமத்தின் பெயர் சூட்டப்பட்டது. அதை இந்த விடியாதிமுக அரசு அரசியல் கால்பூச்சின் காரணமாக அதையும் மாற்றி மீண்டும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக கல்லூரி என்று திருத்தப்பட்டிருக்கோம். அதையும் கண்டிச்சு தான் நாங்கள் வெளிநடப்பு செய்யணும். அதான் தவறான புரிதலோட அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருக்கு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் ஓபிஎஸ் தான் இப்போ திமுக போயிட்டாரு. அதிமுக இருந்தால் தானே அவருக்கு சூடு சொரணை இருக்கும். சூடு சொரணையே கிடையாது. அதிமுக ரத்தம் எங்கள் உடத்துல எங்கள் உடம்புல ஓடுது. எங்களுடைய தலைவருடைய ரத்தம் எங்களுக்கு ஓடுது. தலைவருடைய வழியில் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம். கட்சி நடத்தினோம். ஆகவே பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலை எம்ஜிஆர், இதயம் புரட்சித்தலை அம்மா, இருபெரும் தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித்தலை எம்ஜிஆர் தீய சக்தின்னு சொன்னாங்க. இதயம் புரட்சித்தலை அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு சவாலாக எல்லா நிலையிலும் சந்தித்தாங்க. இன்றைய தினம் சில எட்டப்பறவை இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். போய் வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க நீங்களே. தங்கம் தென்னரசு அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் அனுப்பிச்சதில் வந்து ஜெயலலிதா பேரோ இருக்கணும் அப்படின்றத சேர்த்து தான் அனுப்பிச்சிருந்தோம். அதை தான் ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்காமல் ஏற்கனவே இந்த அரசாங்கம் தான், அதிமுக அரசாங்கம் தான் அரசியல் கால் புணர்ச்சியோடு நாங்கள் அம்மாவுடைய அரசு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு நான் அம்மா பெயரை சூட்டினோம். அது பொறுக்க முடியாமல் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கொண்டாந்து சட்டமணி உண்டாங்க. அப்போவே ஆரம்ப நிலையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சகோதரர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆரம்ப கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதைத்தான் நாங்கள் இப்போ பதிவு செஞ்சுருக்கோம். வெளிநடப்பு அப்படின்றது வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை திரும்ப காமிக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க. நான் இன்ன வரைக்கும் பேசினேன், என்ன பேசினேன், 1974 1994 ஜனவரி மாதம் 29 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த வேந்தர் நியமனம் குறித்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இவனும் கொண்டு வரல, தாங்க இவ்வளவு படித்தேன். அப்போல்லாம் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பேராசிரியர் அப்பொழுது அமைச்சராக இருந்த பேராசிரியர் அன்பழகனும் தெரிவிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு மூச்சுக்கு 300 இந்த முதலமைச்சர் பேசுகிறார். கலைஞருடைய ஆட்சி தான் நடக்குது, தன்னுடைய திட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னா கலைஞர் வேறு மாதிரியில் பேசியிருக்காரு, வேறு கருத்தான்னு சொல்லியிருக்காரு. இவருடைய இப்போ வந்து இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைவருக்கு எதிர்ப்பாக இதை செய்கிறாரா